ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வேரக்டர் டயோட். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேரக்டர் டயோடோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து வேரக்டர் டயோடோட சிம்பிள். இந்த டூ டெர்மினல்ஸ் வந்து ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஸோ அதுதான் இது, ஆனோடு கேத்தோடு. இந்த ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள கேப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னா டயலக்ட்ரிக். ஸோ இது வந்து இந்த சிம்பிளுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரக்டர் டயோடோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும்போது, இட் இஸ் அ டைப் ஆஃப் டயோட் ஹூஸ் இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரிவர்ஸ் வோல்டேஜ். இது வந்து ஒரு டயோடோட ஒரு டைப்பு. இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ரிவர்ஸ் வோல்டேஜை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்டர்னல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து வேரி ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இன் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இஸ் அ வோல்டேஜ் டிபெண்டன்ட் செமிகண்டக்டர் டிவைஸ். இதோடைய அதர் நேம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரி கேப், வோல்ட் கேப், வோல்டேஜ் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ், ஒரு டியூனிங் டயோடு, இதெல்லாமே வந்து இதோடைய அதர் நேம்ஸ். அடுத்தது ஆப்ரேஷன் பார்க்கும்போது, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் தி வேரக்டர் டயோட் யூஸ் டு ஸ்டோர் சார்ஜஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஆப்ரேட்டட் இன் த ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். இது ஸ்டோர் பண்ணது சார்ஜஸை, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். என்ன ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் இஸ் அப்ளைட், தி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் ஆஸ் அ ரிசல்ட், த டிப்ளீஷன் ரீஜன் பிகம் நெக்லிஜிபிள் விச் இஸ் அன்டிசேரபிள். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் எப்படி இருக்குது, கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா, டிப்ளீஷன் ரீஜன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து பார்க்கும்போது வித் ஆஃப் தி டிப்ளீஷன் லேயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் வேரக்டர் டயோட், த ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் ஷுட் பி டிக்ரீஸ்ட். ஸோ இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்று அதிகமான ஒன்று கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டை நல்லா நீங்கள் வச்சுக்கணும். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் வேரக்டர் டயோட் வந்து இன்க்ரீஸ், ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் ஷுட் பி டிக்ரீஸ்ட். அதே மாதிரி வித் ஆஃப் த டிப்ளீஷன் ஏர் டிக்ரீஸ், கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வேரக்டர் டயோட் வந்து இன்க்ரீஸ். ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதை பார்த்துக்கணும். அப்புறம் ஃபார்முலான்னு பார்க்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா சிஜேஸ் இக்குவல்டு சிகே டிவைட் பை விபி மைனஸ் வி த ஹோல் பவர் எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னொன்று குவாலிட்டி ஃபேக்டர் வந்து எஃப் பை எஃப்னு இருக்குது. ரெண்டுமே மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்குவன்சி தான். ஸோ எஃப் பை எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருக்கும் சிம்பிளுக்கும் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் எழுதியிருக்கேன். இது சிஜே, சி, இது வி, பிபி, எம், கே. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அடுத்தது வேரக்டர் டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இட் இஸ் மோஸ்ட்லி ஆப்ரேட்டட் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தெர்ஃபோர் தெர் இஸ் நோ கண்டக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து கண்டக்ஷன்ஸ் இருக்காது. தே ஆர் வோல்டேஜ் கண்ட்ரோல் கெப்பாசிட்டர் அண்ட் சம்டைம்ஸ் நோன் அஸ் வேரி கேப் டயோட்ஸ், ஆல்தோ த வேர்ட் வேரக்டர் இஸ் வைட்லி யூஸ்டு. ஸோ வேரக்டர் டயோடுன்றது வந்து பார்க்கும்போது ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் ஆப்ரேட் பண்ணுறதுனால நோ கண்டக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் நோன் அஸ் வேரி கேப் டயோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக் பார்க்கும்போது, வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இஸ் ஷோன் பை நார்மல் டயோட்ஸ், பட் வேரக்டர் டயோட்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் ஃபார் ப்ரொவைடிங் த ரெக்வயர்ட் கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சஸ். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சஸ் என்ன அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். த டயோட்ஸ் ஆர் யூனிக்லி ஆப்டிமைஸ்ட் அண்ட் மேனுஃபேக்சர் சச் தட் தி எனேபிள் ஹை ரேஞ்ச் சேஞ்சஸ் இன் கெப்பாசிட்டன்ஸ். டயோடோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு, ஜங்ஷன் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இது கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொன்னேன், அது இல்லாமல் இதுவும் ஃபார்முலா தான் கெப்பாசிட்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ சீட்டின்றது சி ஒன் சி டூ டிவைடட் பை சி ஒன் ப்ளஸ் சி டூ. அதாவது இன் டியூனிங் சர்க்கியூட்டில் எப்படி இருக்கும், முன்னாடி சொன்னது டயோடில் டியூனிங் சர்க்கியூட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது டியூனிங் சர்க்கியூட்டுக்குள்ள ஃபார்முலா தான் இது. சீட்டின்றது எப்சிலா ஏ பை டபிள்யூன்னு வரும். எப்சிலான்றது பார்த்தீங்கன்னா பர்மிட்டிவிட்டி, ஏன்றது ஏரியா ஆஃப் த பிஎன் ஜங்ஷன், வி டபிள்யூன்றது வித் ஆஃப் த டிப்ளீஷன் ரீஜன். ஸோ ஃப்ரீக்குவன்சி எப்படி கேல்குலேட் பண்ணுறது, கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது அதோடைய டயக்ராம். ரிவர்ஸ் பயாஸ் இன் வோல்டேஜ் இருக்குது, இங்கே சிடி இருக்குது. ஸோ கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேரக்டர் டயோட் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.